ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவுக்கு எதிராக அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சைனா நிறுத்தி வைத்திருந்த வீரர்கள்ல 90% வீரர்களை வந்து இடமாற்றம் செஞ்சு சைனா வந்து உத்தரவிட்டு இருக்காங்க. அங்கு நிலவக்கூடிய மோசமான வானிலை இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கடந்த ஓராண்டுகளா சைனா வந்து 50,000 துருப்புகளை வந்து அந்த கிழக்கு லடாக் பகுதியில வந்து டிப்ளாய் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு ரூப்ஸுக்கு வந்து 2 முதல் 4 வீரர்கள் வரைக்கும் இருப்பாங்க. சோ இதன் அடிப்படையில 100,000 வீரர்களுக்கு மேல அந்த பகுதியில் வந்து அவங்க நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இதுல வந்து 90,000 வீரர்களுக்கு மேல இப்ப வந்து அவங்க இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. அதாவது அங்க ரத்தத்தை உறைய வைக்கும் குளிர் மற்றும் மோசமான வானிலை நிலவுறதாகவும் சொல்லப்படுது. இதை வந்து பெரும்பாலான சீன வீரர்களால எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் அங்க நிலவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதன் அடிப்படையில தான் சீன ராணுவம் வந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப அவங்க அந்த வீரர்களை பின்வாங்கிட்டு புதிய வீரர்கள் அனுப்பியிருக்காங்க இல்லையா. இவங்கல பெரும்பாலானவர்கள் வந்து இதுவரைக்கும் திபெட் பகுதிக்கே வராதவங்க. திபெட்டுக்கு வெளியில சீனாவுடைய ரிசர்வ் போர்சஸ்ல இருந்து அவங்க இப்ப வந்து ஆட்களை இறக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் அந்த இந்தியா சீனா பார்டர்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், சீனாவுடைய வீரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு வந்து மன உளைச்சல், மன அழுத்தம், அதே மாதிரி இந்த குழு காரணமா பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது. கடந்த ஆண்டே சீனாவில வந்து இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. கடந்த காலங்களில் வந்து குளிர்காலம் வரும்போது சைனா வந்து லடாக்ல நிக்க மாட்டாங்க, பின்வாங்கிடுவாங்க. இந்தியா வந்து எல்லா காலமும் இருப்பாங்க. ஆனா ஒரு சில நேரங்களில் வந்து அங்க நிலவக்கூடிய வானிலை காரணமா இந்தியா சைனா இரண்டு நாட்டு ராணுவ வீரர்களுமே பரஸ்பரம் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க, அங்கிருந்து வெளில போயிடுவாங்க. திருப்பி குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நிப்பாங்க. ஆனா இப்ப இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப் தீவிரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இரண்டு நாட்டு வீரர்களுமே அந்த மாதிரி குளிர் ஏற்பட்டா கூட பின்வாங்காம அந்த பகுதியில நிக்கிறாங்க. இந்திய வீரர்கள் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து கொஞ்சம், ஏன்னா இந்தியா வந்து அந்த பகுதியில வந்து பெரும்பாலும் இந்தியாவுடைய மரைன் போர்சஸ் சொல்லப்படக்கூடிய மார்க்கஸ் கமாண்டோஸ், அதே மாதிரி இந்தோ திபெட் ரெஜிமெண்ட், மலையேற்ற வீரர்கள் இவங்களதான் வந்து நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம். இவங்களுக்கு ஏற்கனவே இந்த குளிர் பிரதேசங்கள், அதே மாதிரி மலைப்பாங்கான பகுதிகளில் செயல்படுறதுல முன் அனுபவம் உள்ளவர்கள். சோ இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படல. ஆனாலும் கூட இந்தியாவும் வீரர்கள் வந்து ரொட்டீன் பண்ணுவாங்க. அது வந்து 40 முதல் 45% தான் இருக்கும். எல்லா நாடுமே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து இடமாற்றம் செய்வாங்க. வீரர்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுப்பாங்க. இந்தியா வந்து 40 முதல் 45% வீரர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த பகுதியில் ரொட்டீன் பண்ணுவாங்க. ஆனா இந்த 90% அளவுக்கு வேற எந்த நாடுமே பண்ணதில்லை. கடந்த ஆண்டே வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து சைனா அந்த லடாக் பகுதியில் நிற்கும் போது அவங்களுடைய தரப்புல வந்து இந்த குளிர் காரணமாவே ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டது. சோ இதன் அடிப்படையில தான் மறுபடியும் ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுறதை தவிர்க்கிறதுக்கு தான் சைனா வந்து அந்த வீரர்களை வந்து ஷஃபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்தில் சீன ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள் லிபரேஷன் ஆர்மியினுடைய பெரும்பாலான சோல்ஜர்ஸ் வந்து இந்தியா சைனா லடாக் பகுதி வர்றதே விரும்பல. இங்க நிலவக்கூடிய குளிர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலை காரணமா அந்த பகுதியில பணியாற்றுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளியா இருக்குது. ஆல்ரெடி இந்தியாவுடைய ஆர்மி சீப் ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே அவர்கள் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த லடாக்ல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் வந்து ஒரு சில ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. அப்ப வந்து இந்திய ராணுவ அதிகாரிகளோட இந்த குளிர் சம்பந்தமாகவும் அங்கு நிற்கக்கூடிய வீரர்களுடைய நிலை தொடர்பாகவும் ஆலோசிச்சதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. மேலும் இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் தலைமையில் செயல்படக்கூடிய சைனா ஸ்டடி குரூப், இந்த சைனா ஸ்டடி குரூப் வந்து சைனாவுக்கு எதிராக இந்திய ராணுவத்திற்கு இருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாக ஆராய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு. கடந்த சில ஆண்டுகளாக இந்த குழு வந்து செயல்படுது. இந்த குழுவிலையும் இது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தையின் போது சீனா வந்து கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னமும் இவ்வளவு குளிர்லயும் சைனா வந்து பின்வாங்காம அங்க வீரர்களை நிப்பாட்டி வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாதிரி நம்ம பின்வாங்கும் பட்சத்துல இந்தியா வந்து இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு இந்தியாவுக்கு சொந்தமான சைனா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள வந்து இந்தியா வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து சைனாவுக்கு வந்து இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதன் காரணமா தான் இன்னமும் அவங்க நிக்கிறாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை போட்டு அதன் மூலமா வந்து நம்ம பின்வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல அவங்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. சோ இத வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில வந்து இந்தியா வந்து பெரிதும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.